வணக்கம், உங்கள் தீபிகா. வெல்கம் டு விருந்து சேனலுங்க. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பாருங்க. இட்லிக்குனே செய்யக்கூடிய சாம்பார் தாங்க இது. இந்த மாதிரி ஒரு சாம்பார் நம்ம செய்யும் போது நம்ம குழந்தைங்க முத கொண்டு பெரியவங்க வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஒரு இட்லி சாம்பாருங்க. வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 1 கப்பு, நம்ம தண்ணி ஊற்றி நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சாம்பார் பொடி செய்ய தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், வரமிளகாய் 5, வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, தனியா 2 டேபிள்ஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு ஆயில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் 1, கருவேப்பிலை சிறிதளவு, பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி 1 எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி 1 பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. புளிக்கரைசல் 2 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. 1 கப்பு துவரம்பருப்பை வேக வச்சுருக்கோம், அது இந்த அளவுக்கு வெந்திருக்கு பார்த்துக்கோங்க. இது அப்படி லைட்டாக கரண்டியாலேயே இப்படி கிண்டி விட்டிங்கன்னா நல்லா இது வந்து நல்லா மசிஞ்சு பருப்பெல்லாம் நல்லா மசிஞ்சிருங்க. நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க அந்த பருப்பை, ஏன்னா பருப்பு பருப்பாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால நம்ம இதை வந்து லைட்டாக அப்படி மசிச்சுக்கோங்க. கரண்டியால் நம்ம கிண்டணும் அப்படின்னாவே நமக்கு நல்லா மசிஞ்சிருங்க அந்த பருப்பு. வேக வச்ச பருப்பை இந்த மாதிரி மசிச்சுட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ இட்லி சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு சாம்பார் பருப்பு வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரியே 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ அடுத்ததாக 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. 5-6 வரமிளகாய், தனியாத்தூள் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை ரொம்ப கூட்டிடாதீங்க, கூட்டினீங்கன்னா கரிஞ்சிரும். அதனால மீடியம் ஹீட்லேயே வச்சு நம்ம வந்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது லைட்டாக கொஞ்சம் பாதி வந்துருக்குங்க. இப்போயே நான் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுக்கும் போது நல்ல ஒரு வாசனை வருங்க. இப்போ இதை அப்படியே ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததான் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அடுப்பில். அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேங்க. இந்த எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகிடட்டும். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இல்லை 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூனோட கம்மியான அளவில் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெடிக்கட்டும். ஒரு வரமிளகாய் இதிலையே சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதில் 1 பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்தளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நான் 1 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி 2 வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் புளிக்கரைச்சல் சேர்த்துக்கிறேங்க. புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே நம்ம வந்து சாம்பார் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம், அதனால் நான் இதில் கம்மியாக தான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வந்து இந்த புளியோட பச்சை வாசனை போகட்டுங்க, லைட்டாக கொஞ்சம் கொதிச்சுக்கட்டும். நீங்கள் வந்து காய்கறி ஏதாவது சேர்த்துக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த டயத்துலேயே நீங்கள் காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து நம்ம பருப்பு வச்சிருக்கோம் தெரியுமா, இந்த பருப்பை வந்து இதில் கலந்துக்கலாங்க. பருப்பை எல்லாத்தோடையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ வந்து நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, இந்த அரைச்சி வச்ச இந்த சாம்பார் பொடியிலேருந்து நான் ஒரு 3 டேஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேங்க. 3 டீஸ்பூன் இப்படி மேலாப்பில் இப்படி தூவி விட்டுக்கோங்க. பேலன்ஸ் இருக்க சாம்பார் பொடியை டைட்டான ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எப்போ நீங்கள்லாம் இந்த சாம்பார் வைக்கணும்னு தோணுதோ அப்போலாம் டக்குன்னு எடுத்து வச்சுக்கலாங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம வறுத்து அரைக்கணுங்கிறது கிடையாது. இந்த மாதிரி வறுத்து அரைச்சி நம்ம டப்பாவில் போட்டு வச்சுட்டோம்னா திருப்பி அடுத்த தடவை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். நான் இப்போ வந்து மூடி போட்டு வச்சுக்கிறேன். மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ண போகிறேன். நம்ம சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கரெக்டாக சூப்பராக வந்துருக்கு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி அப்படியே தூவி விட்டுடலாங்க. கொத்தமல்லி தலையை தூவி விட்டுலாம். நல்ல வாசனையாக நம்மளோட இட்லி சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ரொம்பவே டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.